வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம சாம்சங் பார்மா கேர் லிமிடெட் வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இவங்க வந்து 30/6/1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இது அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இவர்கள் வந்து 6/1/2022 அன்று தான் ஸ்டாக்கு ஸ்பிளிட் வந்து செய்தார்கள். அதை பற்றிய ஸ்பிளிட் வீடியோ கூட நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கூட பார்க்கலாம், அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து தற்போது வந்து போனஸ் அறிவித்து உள்ளார்கள். ஸ்பிளிட்டுக்கு முன்பும் தற்போது என்ன நிலையில் போனஸுக்கு தற்போது வந்து என்ன நிலையில் உள்ளது என்று இந்த கம்பெனி இனி என்ன ஆகும் என்பதையும் பார்ப்போம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஸ்பிளிட்டுக்கு முன்பு வந்து 32.40 இருந்துச்சு. 32.4 கோடியாக இருந்தது. தற்போது வந்து 52.5 கோடியாக வந்து இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.05 ரூபாயில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஹை வந்து 1.05 ரூபா, லோ வந்து 0.21 ரூபாயில் வந்து இருக்குது. பிஇ வந்து ஸ்பிளிட்டுக்கு முன்பு வந்து 60 இருந்துச்சு, தற்போது வந்து 97.2 இருக்குது. புக் வேல்யூ வந்து ஸ்பிளிட்டுக்கு முன்பு வந்து 11.7 இருந்துச்சு, தற்போது 1.17 இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 10 தான் வந்து 1 ஸ்பிளிட் வந்து செய்தார்கள். ஸ்பிளிட்டுக்கு முன்பு வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் வந்து 0 தான் இருந்துச்சு, தற்போதும் வந்து 0 தான் இருக்குது. ரிசர்வ் வந்து 8.63 கோடியாக இருந்தது, இப்போவும் 8.63 கோடி தான் இருக்குது. டெப்டர் டேஸ் பார்த்திங்கன்னா 806 இருக்குது, இது ரொம்ப அதிகமான ஒரு நாள். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0 தான் இருந்துச்சு, இப்போவும் 0 தான் இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங் தான் 100% அந்த கம்பெனியை பொறுத்தவரை. இது ஒரு பெனி ஸ்டாக்கு. இந்த பெனி ஸ்டாக்கு வந்து ஏற்கனவே வந்து ஸ்பிளிட் செஞ்சாங்க, தற்போது வந்து போனஸ் வந்து அறிவித்து உள்ளார்கள். இந்த பெனி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் செய்யும் முதலீடு ஆனது தற்போது வந்து குறைந்தபட்சம் 5 மடங்காவது ஏறும் என்பதை உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் ஸ்பிளிட்டுக்கு முன்பு வந்து அதாவது 3/1/2022 அன்று 6.48 ரூபாய் இருந்தது. 52-week ஹை வந்து 7.10 ரூபாய் வரைக்கும் போனது. அதனால் நிச்சயம் வந்து தற்போது போனஸ் அறிவித்திருப்பதால் 5 ரூபாயை நிச்சயம் தொடும். குறைஞ்ச வைத்தான் குறைஞ்சபட்சம் 5 ரூபாயினாலும் வரும், ஆனால் 5 ரூபாய்க்கு மேலே தான் போகும், வழியே குறையாது. மேலும் 5 ரூபாய்க்கு மேலேயும் போகும், இதை குறைந்தபட்சம் 5 மடங்காவது ஏறும். அதுக்கு மேலே ஏறுறதெல்லாம் வந்து அது அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளவு முதலீடு செய்கிறீர்களோ அது 5 மடங்கு உயரும். குறைந்தபட்சம் 1 லட்சம் முதலீடு செய்தால் 5 லட்சம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதுக்காக கோடிக்கணக்கில் வந்து பெருகும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் குறுகிய காலத்தில் 1 மாதம் 1.5 மாதத்திற்கான முதலீடு தான் இது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட லாபம் வந்ததும் எக்ஸிட் ஆகிவிட வேண்டியதுதான். தொடர்ந்து வந்து லாங் டேர்முக்கெலாம் வந்து ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இருக்கக்கூடாது. நமக்கு லாபம் வந்துச்சா எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். போனஸ் பற்றி வந்து நம்ம 18/2/2022 அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வந்து முடிவு வந்து எடுக்க போகிறாங்க இந்த கூட்டத்தில். அப்போது வந்து நம்ம போனஸ் பற்றிய அப்டேட் தகவலை வந்து பார்ப்போம். இப்போது வந்து இன்வெஸ்ட்டில் இறங்கலாம். நல்ல பெனி ஸ்டாக்கு, இந்த பெனி ஸ்டாக்கை வந்து வாங்கினால் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நம்முடைய முதலீட்டுக்கு தக்கபடி தான் வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டும். 100 ஷேர் 1000 ஷேர்லாம் வாங்கி கொண்டு கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதே மாதிரி 100 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா 10000 500 ரூபான்னு போட்டு முதல் போட்டு விட்டு கோடீஸ்வரன் கனவுலாம் காணக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வந்து நடக்காது. எதார்த்த உண்மைக்கு வர வேண்டும். வீடியோ போடுவதற்காகவும் வியூஸ் நிறைய கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நடக்காத விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. எது நடக்குமோ அதை மட்டும்தான் சொல்லணும். நம்மளோட எதார்த்த உண்மைக்கு தான் வரணும். அது நம்ம எவ்வளவு முதலீடு போடுறோம், நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எவ்வளவு முதலீடு போடுறீங்களோ அதுக்கான லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து ஒரு பெனி ஸ்டாக்கை 1 ரூபா 50 காசு 10 காசு 5 ரூபாயில் உள்ள ஒரு பெனி ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டு உடனே வந்து கோடீஸ்வரன் ஆயிரம்லாம் நினைக்க முடியாது. அது வந்து அதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கணும். அது இருந்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதனால் வந்து நம்ம தேவையில்லாத ஆசைகள் பேராசைகளெல்லாம் வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து.
ஆனால் இந்த சேரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து 1.5 ரூபாய்ல போய்கிட்டு இருக்குது. போனஸ் அறிவித்திருப்பதால் இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 1-5 ரூபாயை வந்து தொடும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து நம்ம இப்போ வைக்கி முதலீடு செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை தருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.